ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minutes சார்ட். நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் சில அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். அது என்னென்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நகர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் இன்றைக்கி காலையில் நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி டெலிகிராம் குரூப்பில் ஒரு வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 போல் நான் அந்த வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தேன். அதில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு அப் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்துட்டு ஸ்லைட்லி ஒரு அப்சைட் மட்டுமே எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் வந்துட்டு தெளிவாகவே சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வீடியோஸ்லாம், அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில். நீங்கள் போய் அதை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா ஸ்லைட்லி ஒரு அப்சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் வந்துட்டு ரெண்டு பேருமே நமக்கு வந்துட்டு செல்லிங் சேல தான் இருக்காங்க. ஸோ ஓவராலாக மார்க்கெட்ஸ் வந்துட்டு நீங்கள் செல்லிங் சேல் தான். பட் ஓப்பன் ஆன உடனே நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அண்ட் எக்ஸாக்டாக இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேருந்து வந்துட்டு ஒரு 50-100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல ஒரு அப்சைட் மட்டும் கொடுத்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட்ஸில் இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கிறப்ப நான் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து 17,500 லெவல்ஸை வந்துட்டு இன்றைக்கி அந்த மார்க்கெட்டில் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருப்பேன், 17,500 இஸ் க்ரூஷியல் லெவல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த வாஷ் ரெக்கார்ட்லேயும் நான் வந்துட்டு 17,500 நீ கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட்டை அங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி திரும்பி அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக இன்றைக்கி அந்த மார்க்கெட்ஸ் நம்ம சொன்னது வந்துட்டு ஒரு 80-90% அங்கே கரெக்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ஓகே, நாளைக்கு அந்த மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நேற்றுக்கான க்ளோசிங்கும் இன்றைக்கான ஓப்பனிங் மார்க்கெட்டில் வச்ச ஹையும் அதே மாதிரி இன்றைக்கான க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட ஒரு சேம் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரேஞ்சுங்கிறது நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். 17,710 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் இதை கட் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்சைட் மண்டம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபர்தரான அப்சைட் மண்டம் எதிர்பார்க்கலாம். ஆர் அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அங்கேருந்து நம்ம வந்துட்டு ஃபர்தரான ஒரு டவுன் சைட் மண்டம் எதிர்பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி எப்போ நான் புட் ஆஃப்
ஆப்ஷன் சைடில் போவேன் அப்படின்னா, எனக்கு ஒன்ஸ் வந்துட்டு 17,500 இந்த ரேஞ்சை வந்துட்டு மார்க்கெட்ஸ் எப்போ கட் பண்ணி எனக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு எக்ஸ்பெஷலி புட் ஆப்ஷன் சைடில் போவேன். இன்னும் என்ன சொல்ல போனீங்கன்னா, இன்னொரு கன்ஃபர்மேஷனுக்காக எக்ஸ்ட்ரா கூட ஒரு 30 points விட்டுட்டு 17,470 கட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம புட் ஆப்ஷன் சைடில் போகலாம். ஸோ புட் ஆப்ஷன் சைடில் போகிறதுக்கு முன்னாடி இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் இருக்குது, ஸோ அதை தெளிவாக கவனிச்சிக்கோங்க. அந்த லெவலை கட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடில் போகிறதுங்கிறது பெட்டராக இருக்கும். அந்த டார்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டார்கெட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட நேத்திக்கான மார்க்கெட் எங்கே வந்துட்டு க்ளோஸ் ஆனாங்களோ பக்கத்தில் தான் கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேத்திக்கான மார்க்கெட் என்ன டார்கெட் கொடுத்துருந்தோமோ அதே தான் இன்றைக்கான மார்க்கெட்ஸ்லையும். ஸோ நான் எனிவே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நம்மளோட டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ டார்கெட் எதுவுமே நம்ம இதில் பார்க்க தேவையில்லை, இந்த அனாலிசிஸில் நான் பார்க்க போகிறதில்லை. ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன டார்கெட் லெவல்ஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் வந்து இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு பார்க்கணும், நாளைக்கான மார்க்கெட்டில் கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ எஜ்ஜேஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் நமக்கு இப்போதைக்கு ஒரு 40 points கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. இதே நிலவு நாளைக்கு காலைல வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் ஐ மீன் எஜ்ஜேஸ் நிஃப்டி நீடிச்சாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஒரு டவுன் சைடு ஓப்பனிங்கை எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்டில் அப்பா இல்லை டவுனா அப்படிங்கிறத பார்க்கணும் தான் பார்த்திங்கன்னா, நான் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 5 minutes முன்னாடி செக் பண்ணேன். இனிமே நமக்கு வந்துட்டு எஃப் அண்ட் ஐ மீன் வந்துட்டு எஃப்ஐஸ் அண்ட் டிஇஸ் டேட்டா இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயோ அப்படி இல்லைனா நான் செப்பரேட்டாக வீடியோவோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்மளால் கிளியரான ஒரு வியூ வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ பேங்க் நிஃப்டி வச்சு பார்த்தலாம், பேங்க் நிஃப்டி ஒரு 10 minutes மட்டும் பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் கூட இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த பேட்டர்னை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம அங்கேருந்து ஒரு காலோ இல்லை புட்டோ எடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காமல் தான் நம்ம இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் கை வைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நேத்திக்கான வீடியோவில் பார்க்கும்போதும் நமக்கு இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வராங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ரேஞ்சை கட் பண்ணட்டும், இந்த ரேஞ்சை கட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நான் மார்க்கெட்டில் செல்லிங் சைடில் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சை கட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ஒரு நான் ஸ்டாப் டவுன் ஃபாலோ வந்தாங்க. அதே மாதிரி நான் ஸ்டாப் டவுன் ஃபாலோ வந்துட்டு இந்த ஒரு கீழே வர நமக்கு இந்த பாயிண்ட்ல வர ஒரு ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து நமக்கு திருப்பி நல்லா ஒரு அப்சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அனாலிசிஸ் ஓரளவு கரெக்டாகவே ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நேத்திக்கான வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஒன்ஸ் இந்த ரேஞ்சை கட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த இடத்துலேருந்து புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி பண்ணலாம்னு சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பெரிய ப்ராஃபிட்ஸை பிடிச்சிருக்க முடியும். அதே நாளைக்கான மார்க்கெட்டில் உங்களுக்கு மேலே வர இந்த ஒரு ட்ரெயினை கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா கால் சைலையும், அதே மாதிரி கீழே வர இந்த ஒரு ட்ரெயினை கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து புட் சைலையுமே போகலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஓவராலாக பேங்க் நிஃப்டியோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் தான் இருக்குது. அண்ட் டார்கெட் லெவல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கனெக்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.